மட்டும் மாறும், பிரிண்ட் ஜெராக்ஸ்ல மட்டும் தான் வரும். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காப்பிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, சென்னையில் முகப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு முகப்பேர் எங்கே இருக்குன்னு தெரியும். அதே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம கோயம்பேடு கண்டிப்பாக தெரியும் இல்லையா. அந்த கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் இந்த முகப்பேர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் ஒரு சின்ன பிரிண்டர்லேருந்து ஒரு பெரிய மிஷின் கன்வெர்ட் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முகப்பேர்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவங்களுக்கு கொடுத்த மாடல் என்ன அப்படின்னா கியோதராவுடைய 1800 ரீஃபர்பிஷ்டு மிஷின், அதாவது யூஸ்டு மிஷின். பர்டிகுலராக இந்த மாடல் நம்ம ஏன் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்னா, ஸோ அவங்க அதே முகப்பேரில் மங்கள் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கடையில் மொபைலுக்கு தேவையான ஆக்சரிஸும் அதுக்கப்புறம் இந்த சின்ன பிரிண்டர், இந்த A4 பிரிண்டர் இருக்கு இல்லையா, கலர் பிரிண்டர், அதை பயன்படுத்தி கலர் ஜெராக்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் டிக்கெட்ஸ், ஆன்லைன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அவங்க பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க வந்து கடை ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்துக்கு அப்புறம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆனதுனால அந்த பர்டிகுலராக சின்ன பிரிண்டர் வந்து அவங்களுக்கு பத்தலை. ஸோ இவங்க பெரிய மிஷின் போகணும் அப்படின்றதுனால மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணி அவங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்போயே நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது 1800 தான். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், மிஷின் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால மிஷின் வந்து அவைலபிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட மிஷின் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் மட்டும் கேட்டுட்டு இங்கேருந்து நம்ம நுங்கம்போகம் ஆஃபீஸ்லேருந்து மிஷினை எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய முகப்பேர் ஆஃபீஸில் வச்சு நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்மக்கிட்ட இருக்கிற பேசிக் லெவல் பிரிண்டர் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கெனானில் வந்து 30 சீரிஸ் இருக்குது, 32 சீரிஸ் இருக்குது, இப்போ அட்வான்ஸில் 4545 போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஒர்க் சென்டர் இருக்குது, கோனிக்கா இருக்குது. இந்த மாதிரி லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 சொல்லிட்டு இத்தனை வேரியண்ட் வந்து மிஷின்ஸில் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷின்ஸ் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு சின்ன பிரிண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதோடைய கெப்பாசிட்டி அவங்களுக்கு பத்தாமல் அடுத்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆவாங்க கண்டிப்பாக. அந்த டெவலப் ஆகிறப்போ கண்டிப்பாக இப்போ நம்ம கொடுத்த மிஷின்ஸுமே அவங்களுக்கு பத்தாது, அடிஷ்னல் ட்ரேஸ் தேவைப்படும். இப்போ நம்ம கொடுத்த மிஷின் வந்து 18 காப்பி ஸ்பீடு வரும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 40-45 காப்பி ஸ்பீடு வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 75 காப்பி ஸ்பீட்ஸ்லாம் இருக்குது. அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை பொறுத்து ஒரு 1 இயரோ இல்லை 2 இயரோ கழித்து மறுபடியும் நம்மக்கிட்ட மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போது நம்ம மறுபடியும் வந்து இந்த 1800 அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கேட்டகரி எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெவல் 2 போவோம், அதாவது மினிமம் ஒரு 35 காப்பி, 45 காப்பி இல்லை 55 காப்பி இந்த மாதிரி பிபிஎம்ஸ் உள்ள மிஷின்ஸை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆகும். ஸோ தென் மறுபடியும் மிஷின் வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. அப்போது நம்ம இந்த வேரியண்ட் உள்ள மாடல்ஸையும் நம்மளால் சஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா 75 காப்பி இல்லைனா 95 காப்பி இதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவையும் இந்த மெத்தடையும் கரெக்டாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸும் இருக்காது, ஒரு ஃபீல்டையும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சென்னை மட்டும் கிடையாது, நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு ஃபுராவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி மற்ற டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா முகப்பேர்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய சின்ன பிரிண்டர் வந்து இப்போ பண்ணுற ஒர்க்குக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் பெரிய மிஷின், அது பெரிய மிஷின் அப்படின்னா A3 A4 லீகல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பவுடர் லேசர் டைப் தான் இந்த மிஷின். இதில் வந்து நமக்கு ஒரு கேசட் சைடில் வந்து பைபாஸ் வந்துடும், கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட்டும் கலரில் வந்து A3 வரைக்கும் நம்மளால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இன்பில்டாகவே நமக்கு டியூப்ளெக்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் இந்த ஐடி கார்டு பக்கத்து பக்கத்தில் மினி ஜெராக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பேசிக் லெவலில் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் பவர் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நமக்கு. ஸோ மற்ற மிஷின்ஸ் மாதிரி நம்ம யூபிஎஸ்லாம் வைக்க வேணாம், 3 ஃபேஸ் போகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டு கரண்ட்டு இல்லைனா சிங்கிள் ஃபேஸ்லேயே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி சின்ன பிரிண்டர்ஸ் வச்சுருக்கீங்க அது உங்களுக்கு கரெக்டாக இல்லை, கொஞ்சம் அப்டேட் பண்ணும் ஆனால் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 400 காப்பி 500 காப்பி தான் போகுது அப்படின்றவங்களுக்கு
கண்டிப்பாக இந்த கியோதரோடைய 1800, இதுக்கப்புறம் வரக்கூடிய 2020, 2320, ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து ஆப்டாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இதே போல் காப்பிடெக் சேனலும் இணைந்திருங்கள். நன்றி. வெறும் ஜெராக்ஸ்ல மட்டும்தான் வரும் அது.